அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களே, என்ன ஆச்சு? இரண்டாவது காதலனை பிரிந்தா ராஷ்மிகா மந்தனா? ஐயையோ, அதுதான் காரணமாமே. நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிகர் விஜய் தேவரகொண்டாவை பிரிந்து விட்டதாக செய்திகள் வர தொடங்கியுள்ளன. இவர்கள் பிரிய முக்கிய காரணம் உள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடகாவைச் சேர்ந்த ராஷ்மிகா மந்தனா முதலில் ரஷீத் ஷெட்டி என்ற நடிகரை தான் காதலித்து வந்தார். இவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். இதையடுத்து இவர்கள் இடையே நிச்சயதார்த்தம் கூட நடந்தது. ஆனால் அதற்குள் இருவருக்கு இடையில் சண்டை வந்து இருவரும் பிரிந்துவிட்டனர். இதையடுத்து சினிமாவில் நடிப்பதில் கவனம் செலுத்த தொடங்கினார் ராஷ்மிகா மந்தனா. இதையடுத்து தெலுங்கு தமிழ் மொழி படங்களிலும் நடிக்க தொடங்கினார். தெலுங்கில் இவர் நடித்த படங்கள் வரிசையாக ஹிட் அடிக்க தொடங்கின. தமிழும் விஜய் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் ராஷ்மிகா மந்தனா நடிக்க தொடங்கினார். வாரிசு படத்தில் ராஷ்மிகா மந்தனா விஜயுடன் நடித்திருந்தார். இந்த படம் சரியாக ஓடவில்லை என்றால் கூட இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனாவின் நடிப்பு மற்றும் டான்ஸ் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. இந்த நிலையில்தான் நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிகர் விஜய் தேவரகொண்டாவை பிரிந்து விட்டதாக செய்திகள் வர தொடங்கியுள்ளன. இவர்கள் பிரிய முக்கிய காரணம் உள்ளதாக கூறப்படுகிறது. மந்தனா தேவரகொண்டாவை டேட்டிங் செய்து வந்தார். இவர்கள் இருவரும் ஒரே படத்தில் நடித்திருந்தனர். இருவரும் நெருக்கம் அதிகமாகி காதலிலும் விழுந்தனர். இதனை வெளிப்படையாக எங்கும் இருவரும் சொன்னதில்லை. ஆனால் சில இடங்களில் ராஷ்மிகா மந்தனா மறைமுகமாக இதை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தானும் தேவரகொண்டாவும் காதலிப்பதாக மறைமுகமாக சில இடங்களில் சொல்லியிருந்தார். அதோடு இவர்கள் இருவரும் ஒன்றாக வெளியே சென்ற புகைப்படங்கள் கூட இணையத்தில் வெளியாகியுள்ளன. இவர்கள் ஒன்றாக பாலி உள்ளிட்ட தீவுகளுக்கும் சென்றனர். அங்கே ஒரே இடத்தில் தனித்தனியாக போட்டோ போட்டு மறைமுகமாக தங்களின் டேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆனால் எங்கும் வெளிப்படையாக இதை சொன்னதே இல்லை. இந்த நிலையில்தான் நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிகர் விஜய் தேவரகொண்டாவை பிரிந்து விட்டதாக செய்திகள் வர துவங்கியுள்ளன. இவர்கள் பிரிய முக்கிய காரணம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சண்டைதான் இவர்கள் பிரிய காரணமாம். அதே சமயம் வேறு ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறதாம். அதன்படி பாலிவுட் நடிகை ஒருவருடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக தேவரகொண்டா ராஷ்மிகாவை பிரிந்து விட்டதாகவும், தெலுங்கு ஹீரோ ஒருவருடன் ஏற்பட்ட நட்பால் ராஷ்மிகாவும் இந்த காதலை தொடர விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. பிக்பாஸ் ரக்ஷிதா முடிவால் டைவர்ஸுக்கு ரெடியாகும் தினேஷ். காரணம் இதுதான். பிக்பாஸ் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு அவருடைய கணவர் தினேஷ் கார்த்திக்குடன் விவாகரத்து ஆகப் போவதாக தகவல் மீண்டும் பரவி வருகிறது. ஏற்கனவே பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்பு இந்த பேச்சு அதிகமாக அடிபட்டு வந்த நிலையில், பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ரக்ஷிதாவின் மனம் மாறும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். என்ன நடந்தாலும் ரக்ஷிதா மனம் இறங்காமல் இருக்கும் நிலையில் தினேஷ் புது முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வலம் வருகிறது. சின்ன திரையில் நடிகர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு வாழ்வது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். சிலருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக பலரும் மெச்சும் வகையில் இருந்தாலும், டக்கென்று அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது. அந்த மாதிரிதான் சின்னத்திரை நடிகையான சரவணன் மீனாட்சி மூலம் பிரபலமடைந்த நடிகை ரக்ஷிதா மற்றும் அவருடைய கணவர் தினேஷ் கார்த்திக் வாழ்க்கையும் இருந்து வருகிறது. பிரிவும் சந்திப்போம் என்ற சீரியல் மூலம் ஒன்றாக நடித்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட ரக்ஷிதா மகாலட்சுமி மற்றும் தினேஷ் கார்த்திக் இருவருக்கும் இடையே அதிகமான காதல் இருந்ததன் காரணமாகவே அவர்கள் இருவரும் சமூக வலைதளத்தில் பலரும் பாராட்டும் தம்பதியினராக வலம் வந்து கொண்டிருந்தனர். இவர்களுடைய வாழ்க்கையில் யார் கண்பட்டதோ என்று தெரியவில்லை. இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பே ரக்ஷிதா மற்றும் தினேஷ் கார்த்திக் திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிய போகிறது என்ற தகவல் வெளியாகி வந்தது. ஆனால் அதை குறித்து ரக்ஷிதா தரப்பில் இப்ப வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இது குறித்து தினேஷ் சில பேட்டிகளில் பேசியிருந்தார். அப்போது, யாரையும் நான் காயப்படுத்த முடியாது, ஒரு நாள் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று பேசியிருந்தார். நானும் பல தவறுகளை செய்திருக்கிறேன், ஆனால் இப்போதுதான் அது புரிகிறது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் ரக்ஷிதா மகாலட்சுமி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருந்த போது ரக்ஷிதாவுக்கு அதிகமான சப்போர்ட் கொடுத்திருந்தார். முதல் நாளில் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் ரக்ஷிதாவுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஓட்டை அளித்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தார். ரக்ஷிதா மகாலட்சுமியிடம் ராபர்ட் மாஸ்டர் நடந்து கொண்ட விதம் பற்றி நேரடியாகவே பேட்டி ஒன்றில் பேசி அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ரக்ஷிதாவுக்கு ஆதரவு கொடுக்கும் ரசிகர்களுக்கும் அடிக்கடி நன்றி தெரிவித்து வந்தார்.
இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ரக்ஷிதா மனம் மாறுவார் என்று அதிகமானோர் நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் ரக்ஷிதா அதை பற்றி எந்த இடத்திலும் பேசவே இல்லை. ரக்ஷிதாவின் நண்பர்கள், உறவினர்கள் என பலரும் பேசி பார்த்தாலும் ரக்ஷிதாவின் மனம் மாறியதாக தெரியவில்லை என்று சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ரக்ஷிதா தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதுபோல தினேஷ் கார்த்திக் ஈரமான ரோஜாவே சீசன் 2, கார்த்திகை தீபம் என்னும் சீரியல்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் ரக்ஷிதா பற்றி பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு எந்த பதிவுகளையும் தினேஷ் கார்த்திக் வெளியிடாமல் இருந்து வந்தாலும் தற்போது மனம் இறங்காத ரக்ஷிதாவை விவாகரத்து செய்வதற்காக தினேஷ் கார்த்திக் வழக்கறிஞர்களை சந்தித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது.